நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தோட்டம் ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில் நிறைய கத்திரி செடி முளைச்சிருக்குங்க. நான் தோட்டம் ஆரம்பிக்கும் போது நாற்று வாங்கி வச்சது தான். அதில் முத்தி போன கத்திரிக்காவை கிச்சன் வேஸ்ட்டாக நம்ம செடிங்களுக்கு போடுறோம் இல்லையா, அதிலிருந்து முளைச்ச கத்திரி செடி தான் இப்போ நம்ம தோட்டம் ஃபுல்லாக இருக்குது. நான் புதுசாலாம் நாற்று வாங்கி வைக்கிறதே கிடையாது. மிளகாய் செடியும் சரி, தக்காளி, இது எல்லாமே, கீரை எல்லாமே ஆரம்பத்தில் நான் வச்சது மட்டும்தாங்க. இது இட்லிப்பூ செடி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. எப்போவுமே பூ இதில் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். காலையில் நான் வந்த உடனே முதல்ல இதுதான் போய் பார்ப்பேன். இது பசலக்கீரை. பசலக்கீரையினுடைய நன்மையை சொல்லவே வேண்டாம். ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். இது அதனுடைய விதை. இந்த விதையை போட்டாவே போதும், செடி முளைச்சிரும். இது வயலட் கலர் கத்திரிக்காய், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீனும் அந்த பிங்க் கலர் பார்க்க எவ்வளவு நல்லாயிருக்கு பாருங்களேன். இது வயலட்டும் கொஞ்சம் எல்லோவும் கலந்த மாதிரி வரும் அந்த கத்திரிக்காய். இது இது முடக்கு, முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, முடக்கு அறுத்தான், அது மூட்டு வழியை நீக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி பேர். அத்திப்பழம் செடி. நம்ம தோட்டத்தில் நிறைய ஒரு 5-6 அத்தி செடி இருக்குது. காய் எப்பவுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அத்திப்பழ செடியை பொறுத்த வரைக்கும் பூவெல்லாம் வராது, டைரெக்டாக காய் தான். இது ஒவ்வொரு இலை வருதுன்னா அந்த இலைக்கு மேலே அந்த இலை கணுவில் காய் வரும். ஆகா, அத்திப்பழுத்திருக்கு, பறிச்சிடலாங்க. இதை நம்ம அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் பழுத்த பின்னாடி, இல்லைன்னா அதை கட் பண்ணி காய வச்சு தேனில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுவும் ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணும், பிளட்டை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கும், சுத்திகரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி மாதுளை செடி, மாதுளை செடியும் அதே மாதிரி தான். கிச்சன் வேஸ்ட்லேருந்து முளைச்ச செடிங்க தாங்க. கிட்டத்தட்ட 10-12 செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது. இது இன்னொரு அத்தி செடி பாருங்கள். ஒவ்வொரு கணுவுலேயுமே காய் வந்துட்டுருக்கோம், இலை இருக்கும், அதுக்கு மேலே இந்த காய் வர ஆரம்பிச்சிடும். இந்த சீசன் முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துலேயே திரும்ப காய் வர ஆரம்பிச்சிடும். நித்திய கல்யாணி செடி, இதுவும் எப்போவுமே வருஷம் முழுக்க போய் இருந்துக்கிட்டே இருக்கும்.